நகைக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் 30 சவரன் நகை கொள்ளையடித்த சம்பவம். காவல்துறை விசாரணை. தங்க நகைகளை தர மறுத்ததால் கத்தியால் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயில் காவல் எல்லைக்குட்பட்ட பிருந்தாவனம் அவென்யூ செந்தில் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஜுவல்லர்ஸ் கடையில் புகுந்த மர்ம கும்பல் கத்தி முனையில் உள்ளே இருந்த கடை உரிமையாளர் ரமேஷ்குமாரை தங்க நகைகளை கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் தர மறுக்கவே மர்ம கும்பல் அவரை சிறு கத்தியால் தாக்கிவிட்டு கடைக்குள் இருந்த சுமார் 30 சவரன் தங்க நகைகள் திருடி சென்றதாக தெரிய வருகிறது. சிறிது நேரத்தில் கடையின் உரிமையாளர் உள்ளே மயங்கி விழுந்ததை அருகிலிருந்தவர்கள் பார்த்து அவசர கட்டுப்பாட்டு எண் 100 தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமுல்லைவாயில் போலீசார் ரமேஷ்குமாரை மீட்டு அம்பத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்த நிலையில் ஆவடி காவல் துணை ஆய்வாளர் ஐமன் ஜமால் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து கடையில் அமைந்துள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.